அண்ணா பல்கலைக்கழகம் முன்னாள் மாணவர்கள் சங்கம் மற்றும் அண்ணா பல்கலைக்கழகம் ஏரோஸ்பேஸ் துறை சார்பாக தக்ஷா தனியார் நிறுவனமாக பதிவாகியுள்ளது. தொடர்ந்து மாநில அளவில் தக்ஷா குழு ட்ரோன் தயாரிப்பில் பெரிய அளவில் பங்கேற்பை அளித்து வருகிறது. இந்த நிலையில் மேக் இன் இந்திய திட்டத்தின் கீழ் மத்திய பயணிகள் விமான சேவைத்துறை சார்பாக ஆளில்லா விமானம் தயாரிப்பதற்கு சென்னையில் தக்ஷா குழு தேர்வாகியுள்ளது. இதோடு ஆளில்லா விமானம் பாகங்கள் தயாரிப்பதற்கு சென்னையை சேர்ந்த ஜூபா ஜியோ நேவிகேஷன் டெக்னாலஜிஸ் என்ற நிறுவனமும் தேர்வாகியுள்ளது. ஆளில்லா விமானம் தயாரிப்புக்கு இந்தியா முழுவதிலும் இருந்து மொத்தம் 5 நிறுவனமும், ஆளில்லா விமானம் உதிரி பாகங்கள் தயாரிப்பதற்கு 9 நிறுவனங்களும் தேர்வாகியுள்ளது. அண்ணா தொழில்நுட்ப கல்லூரி இந்திய அளவில் மிகப்பெரிய கல்லூரி, அதோடு உலக தரம் வாய்ந்த கல்லூரியும் கூட. உலக அளவில் இந்த கல்லூரிக்கு மிகப்பெரிய பெயர் உள்ள ஒரு கல்லூரி. இதில் பலவிதமான பொறியியல் பாடங்கள் உள்ளது, அதிலும் குறிப்பாக விமான பிரிவும் உண்டு. இந்த பிரிவுக்கு தக்ஷா என்ற பெயர் பிரிவில் செயல்படுகிறது. நடிகர் அஜித் சார் விமானம் ஓட்டுவதில் மிகவும் திறமையானவர். இதனால் இதுவரை இந்த கல்லூரி தொழில் ஆலோசகராக நியமித்துள்ளது. இதன் கீழ் இந்த கல்லூரி விமான பிரிவு மாணவர்களுக்கு நடிகர் அஜித் சார் அடிக்கடி பயிற்சி மற்றும் ஆலோசனைகளை வழங்குவார். இந்த மாணவர்கள் இந்தியளவில் மிகப்பெரிய சாதனைகளை புரிந்துள்ளனர். இந்திய அளவில் நடந்த போட்டியில் தக்ஷா அதாவது அஜித் சார் கீழ் பயிற்சி பெறும் மாணவர்களுக்கு முதல் 3 பரிசுகளை பெற்று சாதனையை புரிந்துள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இது பழைய செய்தி என்றாலும் அண்ணா பல்கலைக்கழகத்தின் தக்ஷா ஆளில்லா விமானம் குழு மத்திய அரசுக்கு ட்ரோன்களை தயாரித்துக் கொடுப்பதற்கு தேர்வாகியுள்ளதும் என்பது புதிய செய்தி. 10 வகுப்போடு படிப்பில் நின்றுவிட்டு தற்போது இவர் ஆலோசனையில் இயங்கிய குழு ஒன்று பல்வேறு சாதனைகளை படைத்திருப்பது எவ்வளவு பெரிய செய்தி. இது மட்டுமல்லாமல் தற்போது நம் மத்திய அரசுக்கு ட்ரோன்களை தயாரித்துக் கொடுப்பதற்கு இந்த குழு தேர்வாகியுள்ளது என்பதும் எவ்வளவு பெரிய சாதனையும் கூட. மொத்தத்தில் நடிகர் அஜித் சார் வெறும் நடிகர் மட்டுமல்ல என்பதை இதிலிருந்தே புரிந்து கொள்ளலாம். இந்த செய்தியினை அறிந்த அஜித் சார் ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர்.